வணக்கம் ஐயா, என் பேர் வாசுதேவன். ஆர்கடபத்தில் கத்திவாடி கிராமம். 5 வருஷமாக நாங்கள் இயற்கை விவசாயம் செஞ்சுன்னு வரோம். இந்த மரபல் கண்ணமங்கலம் உணவு திருவிழா 24வது வருஷம். வாசனை செய்கிற சம்பா விதை நெல் வச்சுருக்கோம். எங்கள்கிட்ட வாசனை செய்கிற சம்பா விதை நெல் மட்டும் இல்லை, இயற்கை முறையில் பயிருக்கிறது. பொன்னி விதை நெல் இருக்குது, மைசூர் மல்லி விதை நெல் இருக்குது, ரத்தசாலி விதை நெல் இருக்குது, ஒட்டுக்குச்சிலி விதை நெல் வச்சுருக்கோம். இது வந்து ஒட்டுக்குச்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். அப்புறம் எங்கள்கிட்ட வந்து பச்சை வேர்க்கடல இருக்குது. இந்த வேர்க்கடல வந்து நாட்டுக்கடல தான், இது குத்துக்கடலன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா காய் வந்து தெருப்பாக இருக்கும், நல்லா ஊற்றிருக்கும். இது வந்து உரிக்கவே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும், ரொம்ப சுவையாகவும் இருக்கும். அது டைம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நவமூலிகை சூப் இருக்குது. இந்த நவமூலிகை சூப்பில் பார்த்திங்கன்னா 9 விதமான மூலிகை கலந்துருக்கோம். மொடவாட்டை கிழங்கு, வாதநாராயண இலை, கோவைத்தாய், முசு முசுக்கை, சீரகம், இது மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மஞ்சள் கசலாங்கண்ணி, இப்படி 9 வகையான மூலிகைகள். இது வந்து 40 வகையான வேதையில் வந்து நம்மக்கிட்ட இது சீராகும். இது வந்து சூப் போட்டு வச்சுருக்கோம், சூப் பவுடர் வச்சுருக்கோம். இது தவிர்த்து நம்ம நிறைய அரிசியும் பண்ணுறோம். ஆனால் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர முடியல, தூரம் இருந்தாலும் எடுத்துகிட்டு வர முடியல. எல்லோரும் வந்து இயற்கையாக விளைஞ்சது சாப்பிட்ணும், எல்லாரும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட எண்ணம். அதனால் தொடர்ந்து இதில் பயணிக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வருமானம் லாபம் இது வந்து நம்ம மனசில் வைக்காமல் மக்களுக்கு நல்லதே கொடுக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். வணக்கம், நாங்கள் சிவபுரம் பேராற்றல் கம்பெனி. அடுத்தது எங்களோட பிராண்டு பேர் பார்த்திங்கன்னா பேராற்றல். முழுக்க முழுக்க இயற்கை உணவு, மக்களுடைய ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு அவங்களுக்கு நல்ல உணவுகளை எப்படி மக்களுக்கு போய் சேர்க்கறது அப்படின்னு சிந்தித்த வேலையில் தான் இந்த பேராற்றல் ப்ராடக்ட்ஸ் எங்களுக்கு ஒவ்வொன்றா எங்கள் சிந்தைக்குள்ளே வந்து இன்றைக்கி நடைமுறையில் எல்லா உணவு கண்காட்சியிலும் கொண்டு வந்திருக்கோம். முதல் முதல்ல நாங்கள் தயாரித்த உணவுன்னு பார்த்திங்கன்னா பேராற்றல் மெய்சத்து உணவு. இந்த பேராற்றல் மெய்சத்து உணவு பார்த்திங்கன்னா பாரம்பரிய அரிசி வகைகள் 12 சிறுதானியங்கள், தானியங்கள், பாதாம், முந்திரி, பிஸ்தா வரைக்கும் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா முதன்மையாக மூங்கில் அரிசி, மாப்பிள சம்பா, கருப்பு கவுனி, ரத்தசாலி, பூங்கார், கருங்குருவை, காட்டியானம், நவாரா, இலுப்பப்பூ சம்பா, வரகு, சாமை, தெனை, குதிரவாளி, பாதாம், முந்திரி, சுக்கு வரைக்கும் இருக்கும். இது வந்து 1 வயசு குழந்தையிலேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அதே பேராற்றல் மெய்சத்து உணவு மருவி இன்றைக்கி நியூராலெக்ஸ் இன்ஸ்டன்ட் அப்படின்னு உடனடி உணவாக வந்து வந்திருக்கு. இது எப்படின்னா ஹார்லிக்ஸ் மாதிரி நீங்கள் நியூராலெக்ஸ். இந்த நியூராலெக்ஸ் எப்படின்னா நரம்பு சார்ந்த பிரச்சனைகள், நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் முழுசாக கிடைக்கும். விட்டமினா, கால்சியமா, புரோட்டீனா, எல்லா சத்துக்களும் இந்த பாரம்பரிய சத்து உணவு வகையில், அரிசி வகையில் இல்லாத உணவு சத்துக்கள் இதுதான் இருக்குது, இதுதான் இல்லை அப்படின்னு சொல்லாத அளவுக்கு இந்த பாரம்பரிய அரிசி வகையில் இருக்குது. அதில் 12 வந்து முக்கியமாக நம்ம உடம்புக்கு எதெல்லாம் தேவையோ அது நாங்கள் சரி விகிதத்தில் மருத்துவ ஆலோசனைப்படி நாங்கள் செய்திருக்கோம். இதுவும் பார்த்திங்கன்னா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பாலில் கலந்து தண்ணியில் கலந்தும் சாப்பிட்லாம். இது 1 வயசு குழந்தையிலேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பேராற்றல் மூலிகை தேநீர். பேராற்றல் மூலிகை தேநீர்னா 18 வகையான மூலிகைகள் சேர்ந்தது. இது பார்த்திங்கன்னா இதுவுமே 1 வயசு குழந்தையிலேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம். இது காலையில் வெறும் வயிற்றில் ஒரு தேநீரோடு ஆரம்பிச்சிங்கன்னா அன்னைய நாள் மிக மிக ஒரு உற்சாகமான மனநிலையோடு, ஆரோக்கியமான ஒரு உணர்வோடு சிறப்பாக நம்மளுடைய செயல்களை செய்து வரலாம். அதில் என்னென்ன கலந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆவாரம்பூ முதன்மையாக இருக்கும், ரோஜாப்பூ, செம்பருத்தி, சதகுப்பை, திப்ளி, அதிமதுரம், கருஞ்சீரகம், ஓமம், வால்மிளகுன்னு 18 வகைகளும் ஒரு சித்த மருத்துவ முறைப்படி போட்டிருப்போம். இதை நீங்கள் குடிக்க குடிக்க சுகரு, பிபி, நரம்பு சார்ந்து, உடம்பு வலி, அடுத்தது வீசிங் பிரச்சனை, இது எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சிறந்த ஒரு மருந்தாக உணவே மருந்துன்னு முறையில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா சிறுதானிய காஃபி. நீங்கள் எங்கே கேட்டிருந்தாலும் சிறுதானியத்தில் ஒரு காஃபி இருக்கா அப்படின்னா பேராற்றல் ப்ராடக்ட்ஸில் தான் இருக்கும். முதல் முதல்ல பேராற்றல் ப்ராடக்ட்ஸில் தான் நாங்கள் சிறுதானிய காஃபி, அதாவது சிறுதானியத்தை மக்களுக்கு எப்படி
ஆரோக்கியமான முறையில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி முறையில் நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு நாங்கள் சிந்தித்த வேலையில் சிறுதானியத்தில் ஒரு சிக்கடி இல்லாமல் ஒரு காஃபி கொடுக்கணும், அது மாதிரி அவங்களுக்கு சத்தான உணவும் போய் சேரணும் அப்படின்றதுக்காக இந்த சிறுதானிய காஃபி வந்து உருவாச்சு. அதுவும் நீங்கள் பாலில் தேநீர் காஃபி குடிக்கிற மாதிரி சாப்பிட்லாம், அடுத்தது சுடுதண்ணிலையும் அப்படியே இன்ஸ்டண்ட்டாக அப்படியே கலந்து குடிக்கலாம். இது சிறியவர் முதல் எல்லாருமே குடிக்கலாம். அதுபோல் நாங்கள் சுக்குமல்லி காஃபி, இது ஆறு வகை இருக்கும், கரிஞ்சீரகம், சுக்கு, மிளகு, அதிமதுரம், திப்பிலின்னு ஆறு வகை இருக்கும். இது வந்து நீங்கள் பால்லையும் சாப்பிட்லாம், தண்ணிலையும் சாப்பிட்லாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இட்லி பொடி வகைகள். இட்லி பொடி வகைகள்னு பார்த்தீங்கன்னா இயல்பாக நீங்கள் இட்லி பொடின்னு பார்த்தீங்கன்னா வல்லாரை, தூதுவளை, முடக்கத்தான், பிரண்டை, கறிவேப்பிலை, இது மாதிரி ஒரு எட்டு வெரைட்டி இட்லி பொடிகள் நம்ம பேராற்றல் ப்ராடக்ட்ஸில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா சுத்தமான நெய், அதாவது நாட்டு மாட்டு பசு நெய் நம்மக்கிட்ட வந்து இருக்குது. இது பார்த்திங்கன்னா குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். இது வந்து மருத்துவத்துக்கும் பயன்படுத்தலாம். காலையில் இந்த மூட்டு தேய்மானம் இந்த மாதிரி வலி இருக்கிறவங்கெல்லாம் ஒரு ஒரு ஸ்பூன் இந்த நெய் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த மூட்டு தேய்மானத்துக்கெல்லாம் நல்லா கேட்கும் இந்த நெய். அதுபோல் சோப்பு வகைகள் பண்ணிகிட்ருக்கோம், எல்லாமே தேங்காய் எண்ணெயில் நம்ம தயாரித்த சோப்பு வகை, கற்றாழை சோப்பு வகை, அடுத்தது குப்பமேனி சோப்பு வகை, அடுத்தது வெப்பாலை, ஆவாரம்பூ, ரோஜாப்பூ, செம்பருத்தி, கற்றாழை செம்பருத்தி, வேப்பிலை, சீயக்காய் ஸ்பெஷல் நம்மக்கிட்ட எப்படின்னா சீயக்காய் சோப்பு வகை. இது பார்த்திங்கன்னா சீயக்காயில் 29 மூலிகைகள் சேர்ந்து இந்த சீயக்காய் சோப்பு தயாரிக்கப்பட்டிருக்கு. இது பார்த்திங்கன்னா நீங்கள் தலைக்கு கூட பயன்படுத்தலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். அடுத்தது சீயக்காய், 29 வகையான சீயக்காயை வந்து நீங்கள் இது தலை முடி கொட்டுறதுலேருந்து உடம்பு தேய்க்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம் இந்த சீயக்காய். அடுத்தது எண்ணெய் வகை, எண்ணெய் பார்த்திங்கன்னா இது வந்து 29 வகையான மூலிகைகள் சேர்ந்த எண்ணெய் வகை. இது வந்து முடி கொட்டுறதுக்கு, முடி இளநரை வர்றது, இது எல்லாத்துக்குமே நல்லா பயன்படுது. இதில் ரெண்டு வெரைட்டி பண்ணுறோம், ஒன்று வந்து வேர் வகையும் ஒன்று வந்து மூலிகை வகையும் பண்ணிகிட்ருக்கோம். இதை தாண்டி சிறுதானியங்கள் கிடைக்கும், பாரம்பரிய அரிசி வகைகள் எல்லாமே கிடைக்கும். நாங்கள் திருப்பத்தூர் மாவட்ட இயற்கை விவசாய உழவர் கூட்டமைப்புன்னு சொல்லிட்டு எங்கள் டீம், அதாவது வந்து நாங்கள் வந்து இந்த சிறுதானியத்தில் செய்யப்பட்ட கேக்குகள், பிஸ்கெட்டுகள், அரிசிகள், பாரம்பரிய அரிசிகள் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எங்கள் இதில் பார்த்தோம்னா கம்பில் நாட்டு சக்கரை போட்டு கேக் செஞ்சிட்ருக்கோம். அதே மாதிரி தினை அரிசியில் இதை வந்து நாட்டு சக்கரை, தேங்காய் போட்டு இதில் தினை அரிசியில் கேக் செஞ்சிட்ருக்கோம். அதே மாதிரி எல்லா தானியமும் மிக்ஸ் பண்ணி சிறுதானியத்தில் கேக் பண்ணுறோம். சுத்தமான பட்டர் நெய் போட்டு இதில் வந்து பிஸ்கெட்டு, இது வந்து சோளம், இதிலே கம்பு பண்ணலாம், நாட்டு சக்கரை போட்டு பண்ணுறது கம்பு பண்ணலாம், உருண்டைகள் வந்து சாம்பு உருண்டை, தின உருண்டை, இந்த மாதிரி நாட்டு சக்கரை போட்டு இதெல்லாம் பண்ணுறது. இதெல்லாம் ப்ரிசர்வேட்டிவ் இதை ஆட் பண்ணாமல் நம்ம இயற்கையாக கிடைக்கிறத வச்சு நம்ம பண்ணுறது. இது சின்ன குழந்தைங்களும் எல்லாருமே சாப்பிட்லாம், லைக் பண்ணி சாப்பிட்லாம். சின்ன பசங்க லைக் பண்ணுறதுக்காக இந்த டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் இதில் இந்த தேவையான, அதாவது ப்ரிசர்வேட்டிவ் போடும், நார்மலாக நம்ம இயற்கையில் கிடைக்கிற பொருளை வச்சு தான் நம்ம பண்ணணும். அப்போ தான் வந்து இது இயற்கையாகவே இருக்கும், பசங்களும் நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இதெல்லாம் வந்து மருந்து போடாமல் விளைவிக்கிற பாரம்பரிய அரிசி ராகங்கள். இதை வந்து மாப்பிள்ளை சம்பா, இதனுடைய பூர்வீகம் வந்து பழைய இதை பார்த்திங்கனா தெரியும். இதனுடைய பயன் என்னன்னு சொல்லிட்டு அது பேர்லேயே வச்சுருக்காங்க, மாப்பிள்ளை சம்பா. புதுசாக கல்யாணம் ஆன மாப்பிள்ளைங்களுக்கு கொடுக்குறது மாப்பிள்ளை சம்பா. அதுலேயே வந்து காட்டு யானம், இது வந்து காட்டு யானம் அரிசி. காட்டு யானன்றது இந்த, அதாவது இதுக்கு பேர்லேயே முன்னாடியே கொடுத்துருக்கோம் அந்த அரிசியை பற்றி. அதே மாதிரி தினை, வரகு, சாமை, குதிரவாளி, இந்த மாதிரி சிறுதானியங்களும் இங்கே கிடைக்கும். இது வந்து இயற்கையில் விளைவிக்கப்பட்டது எல்லாமே. அதே மாதிரி ஊறுகாய் கிடைக்கும், இதெல்லாம் பார்த்தோம்னா பூண்டு ஊறுகாய், பூண்டு, வல்லாறு, கிட்டத்தட்ட ஊறுகாய் வெரைட்டி ஒரு 7 வெரைட்டி இருக்குது. வணக்கம்ண்ணா, என்னுடைய பேர் பார்த்தசாரதி. நான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கலசபா வட்டத்தில் காலூர் கிராமத்துலேருந்து வரேன். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டாக பனைவலை பொருட்கள்லாம் சேர்ந்து விற்பனை பண்ணுறேன். அதில் முக்கியமாக நான் பனைவலை பொருட்கள் பயிற்சி கொடுக்குறேன். பயிற்சி கொடுக்கறது இல்லாமல் அதை நாங்கள் செய்கிறோம், செய்து விற்பனை பண்ணுறோம். இந்த பனை ஓலையில் இந்தமாரி லேசரில் வச்சுட்டு நம்ம சின்ன சின்ன ஓவியங்களில், படங்களில், அவங்களுடைய ஃபேமிலி ஃபோட்டோஸு இந்தமாரிலாம் நம்ம என்கிரேவிங் பண்ணி தர்றோம். கல்யாணத்துக்கு, நிகழ்ச்சிகளுக்குலாம் இந்தமாரி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வந்து நம்ம என்கிரேவிங் பண்ணி அவங்களுக்கு தேவையான சைஸில், அளவில் A4 சைஸ், A3 சைஸு, இல்லை எவ்வளோ அகலத்தில் வேணால் நம்ம பண்ணித்தரோம். அதுக்கப்புறம் அணிகள்னு பார்த்தோன்னா கம்பல், இந்தமாரி கம்பல் இதே வடிவம் நிறைய கம்பல் இருந்துச்சு, விற்பனை ஆயிடுச்சுங்க வந்து. அதுக்கப்புறம் வந்து வளையல்,
அதுக்கப்புறம் வந்து அழகு பொருட்கள் கீ செயின்ஸு, கீ செயின்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 15 வகை இருக்குது. அதுக்கப்புறம் வந்துன்னா இது வந்து விதைகள்லாம் இருக்குங்களா, அந்த விதைகளோட ஓடு அந்த விதைகளோட இது வச்சுட்டு நம்ம வந்து அணிகலன் செஞ்சுருக்கோம். அது அதேமாதிரி தான் இந்த கம்பளம், இந்த யானை குன்று மணின்னு அந்த சகப்பு, இது வந்து அரளி விதை, இந்த அதனுடைய ஓடு, இந்த ஓடுலாம் வச்சு நம்ம பண்ணுறோம். அதுக்கப்புறம் கிழுக்கில் நிறைய இந்த மாதிரி குழந்தைங்களும் அந்த காலத்துலேருந்து பனை ஓலையில் கிழுக்கு, அது பெரிய கிழுக்கு, இதில் வந்து பெரிய வந்து பந்து கிழுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விசிறி, இது வந்து நம்ம சைனீஸ் விசிறி, ஜப்பானீஸ் விசிறிவாங்களா, அதுமாரி மடக்கி சுருக்கி வச்சுக்கலாம், இதுமாரி இது பெருசாக வச்சுக்கலாம், நம்ம வேணுன்ற போது நம்ம பேக்கில் வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேக்கு, இந்தமாரி ஹேண்ட்பேக்கில் இதுக்குள்ளே உங்களை வந்து காசுலாம் எல்லாத்தையும் வச்சுக்கலாம், காசு இந்தமாரி உங்களுக்கு போகிறது தேவையான பொருளை போட்டு வச்சுக்கலாம், அதுக்குள்ளே துணி வச்சிட்ருக்கோம், இது ஆகாது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன பர்ஸு, இந்தமாரி சின்ன ஜிப் வச்சு பர்ஸு. அதுக்கப்புறம் இதிலே வந்து ஹரிசாண்டல் வெர்டிக்கல் சைஸில் ஹரிசாண்டலில் பேக்கு. அதுக்கப்புறம் நாலரை பெட்டி, இந்தமாரி நம்ம அதுக்கு முன்னாடி மிளகு ஜீரகம்லாம் போட்டுக்கிற நாலரை பெட்டி. அதுக்கப்புறம் வந்து இது கூத்தன் பொம்மை, நம்ம சின்ன வயசில் வந்து விளையாடுவோம்ல அந்த பொம்மையை நம்ம பனை ஓலையில் செஞ்சதை இப்போ நம்ம திரும்ப பனை ஓலையில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஜுவல்ஸ் பாக்ஸ், இதுக்குள்ளே நம்ம வெள்ளி நகை அந்தமாதிரி நகைலாம் போட்டோம்னா கருத்து போகாம, இப்போ வெள்ளி நகையில் இந்தமாரி நகைகளை போட்டு வச்சிங்கன்னா நகைலாம் ஆக்சிடேட் ஆகாது. அதுக்கப்புறம் வந்து நம்ம கியூஆர் கோடு வந்து வந்து யாருமே பண்ணாமல் பனை ஓலையிலே வந்து கியூஆர் கோட் பண்ணுறோம், இதில் ஸ்கேன் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு பே பண்ணிக்கலாம், அதுமாதிரி உங்கள் கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணி பேமெண்ட்டுக்கு பண்ணி வச்சுக்கலாம். இது என்னுடைய விசிட்டிங் கார்டு, என்னை விசிட்டிங் கார்டு இதில் ஃபோட்டோ நம்பர் இருக்குது, நான் என்னோடய நம்பர் சொல்கிறேன், 8122778780. ஒரு தோறும் உணவு திருவிழாவில் நான் பாரம்பரிய விதைகள், சிகப்பு வண்டை விதைகள், பாரம்பரிய விதைகள், அப்புறம் வந்து சிகப்பு மொக்காச்சலம், வெள்ளை மொக்காச்சலம், பல வண்ண மொக்காச்சலம், கருப்பு மொக்காச்சலம், அப்புறம் வந்து கேழ்வரகு சிமிலி. கேழ்வரகு சிமிலி பயன் பார்த்திங்கன்னா உடலுக்கு கேழ்வரகு குளிர்ச்சி, நாட்டு சர்க்கரை வந்து இரும்பு சத்து ஆகிய மகத்துவம் இருக்குது சிமிலியில். இந்த சம்மருக்கு வந்து அது சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் கேழ்வரகு சிமிலி. என்னுடைய பெயர் வந்து ஆர் வெங்கடேசன், ஆரணி வட்டம் ரகுநாபுரம் கிராமத்திலேருந்து வருகிறேன். என்னோடய பெயர் கிரிதரன். இங்கே கண்ணமங்கலம் ஊர்தோறும் உணவு திருவிழா 2024 இதில் நாங்கள் அங்காடி அமைச்சிருக்கோம். நாங்கள் மால்ட் ஐட்டம், அதாவது ஹார்லிக்ஸ் பூஸ்ட் அந்த மாதிரி ஒரு இல்லாமல் அந்த மாதிரி இயற்கையாக இன்ஸ்டண்ட்டாக சாப்பிட்ற மாதிரி ஒரு மால்ட் ஐட்டம்ஸ் நாங்கள் ரெடி பண்ணுறோம். இது பாலில் இல்லை சுத்தனையில் கலந்து சாப்பிடலாம். நாங்கள் ரெடி பண்ணுறது பீட்ரூட் மால்ட்டு, கேரட் மால்ட்டு, ஏபிசி ஆப்பிள் பீட்ரூட் கேரட் எல்லாமே போட்டு மால்ட் செய்கிறோம். இன்னும் நாட்டு அத்தி பழத்தில் மால்ட் செய்கிறோம், பசு மஞ்சளில் மால்ட் செய்கிறோம். இது நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக பண்ணின்னு இருக்கோம். இயற்கையான முறையில் நல்ல முறையில் பண்ணியிருக்கோம், மக்கள் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போது கேரட் மால்ட் செய்ய சாப்பிட்றதால நமக்கு என்ன பயன் பார்த்தீங்கன்னா, கண் பிரச்சனை நல்லா சரி பண்ணும், தோல் வியாதிகளை சரி பண்ணும், உடம்புல கேன்சர்ஸ் உருவாக விடாமல் தடுக்கும். பீட்ரூட் மால்ட்டு, இந்த பீட்ரூட் மால்ட் நம்ம தொடர்ந்து எடுத்துக்க சொல்ல ஹீமோக்ளோபின் நமக்கு அதிகமாகும், ரத்த நலவர்த்தியாகும், லேடிஸ்க்கு இந்த இரெகுலர் பீரியட்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் ஆகும், நார்மல் ஆகும். இந்த நாட்டு அதிப்பழ மால்ட்டு நம்ம தொடர்ந்து எடுத்துக்க சொல்ல நமக்கு இந்த ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் சரியாகும், இன்னும் எலும்பு உள்ளுறுப்புகள் எல்லாமே இதில் பலப்படும் நல்லா. வணக்கம், நாங்கள் கேளூர்லேருந்து வரோம். நாங்கள் சிறுதானிய பயிர் வைக்கிறோம், மதிப்பு கூட்டியும் வைக்கிறோம், வரகரிசி முறுக்கு, இது தூயமல்லி ரிப்பன் பக்கோடா, இது காட்டு நெல்லி ஊறுகா, இது வந்து திணை லட்டு, கருப்பு கவனி அதிரசம் பண்ணுறோம், திணையில் மிச்சர் போடுவோம், திணையில் அதிரசமும் போடுவோம், இது வந்து நல்லெண்ணெயில் போடுவோம் ஊறுகா, மரச்சக்கு எண்ணெயில் முறுக்கு அதிரசம்லாம் போடுவோம். என்னுடைய பேர் இளங்கவன், தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பட்டி பக்கத்தில் புளியக்குடிங்கிற கிராமத்தை சேர்ந்தவன். நாங்கள் ஒரு விவசாய குடும்பம். நாங்கள் விவசாயத்தில் மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் நெல்லிக்காயிலையும் மாப்பிளை சம்பா அரிசியிலையும் பண்ணிகிட்ருக்கோம். நெல்லிக்காயில் வந்து தேன் நெல்லிக்காய், நாட்டு சர்க்கரை நெல்லிக்காய், நெல்லிக்காய் காரப்பொடி, நெல்லிக்காயில் மிளகு உப்பு போட்ட வற்றல், நெல்லிக்காய் பொடி, நெல்லிக்காய் பற்பொடி பண்ணுறோம், மாங்காய் பொடி, பூசணிக்காய் பொடி, மாப்பிளை சம்பா அவல், மாப்பிளை சம்பா அரிசி, சிறுதானிய சத்துமாவு இதெல்லாம் செஞ்சுக்கிட்ருக்கோம். தேநெல்லிக்காயில் பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, ரத்தம் சுத்தமாகும், ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்குன்னு அதிகமாகும், எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப நல்லது, பெரியவங்களை பொறுத்தல பிபி சுகருக்கு நல்லது, பெண்களை பொறுத்தல மாதவிடாய்க்கு நல்லது, கர்ப்பப்பை சுத்தப்படுத்தும், வெள்ளைப்படுதல் அதிகமாக இருந்தால் அது சரிப்படுத்தும், முடி கொட்டுறது மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. அதுமாரி நெல்லிக்காயில் நாட்டு சக்கரை நெல்லிக்காய், இது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ரத்த சோகைக்கு நல்லது, கர்ப்பிணி பெண்களுக்கு நல்லது, குழந்தையோடய மூல வளர்ச்சிக்கு நல்லது, சர்க்கரை வியாதிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நெல்லிக்காயிலே வந்து காரப்பொடி, நெல்லிக்காய் காரப்பொடி பார்த்திங்கன்னா
எப்படி நம்ம பருப்பு படி நெய் சோறில் நெய் போட்டு சாப்பிட்றோமோ அதே மாதிரி அதை நெய் போட்டு சாப்பிட்டோம்னா நல்லா சுடு சோறில் நெய் போட்டு சாப்பிட்டோம்னா ஃப்ரீ மோஷன் போகும், கேஸ் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கண்ட்ரோல் ஆகும், பசியை நல்லா தூண்டுங்க. நெல்லிக்காய் வற்றல், நெல்லிக்காய் வற்றலுடைய இது வந்து ஒரு சர்வரோக நிவாரணின்னே சொல்லலாம். அஞ்சு முறை இதை பயன்படுத்தலாம், 2-2 கிராம் 10 கிராம் ஒரு நாளைக்கு பயன்படுத்தலாம். அதோடய மருத்துவ பலன்கள்னு பார்க்கும்போது என்ன தலைவலியாக இருந்தாலும் சரியாகுங்க. அதே மாதிரி ஒரு பக்க தலைவலிலாம் இருக்குது அப்படின்னா அதை 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த தலைவலி ஒரு பக்க தலைவலி நீங்கிருங்க. அதே மாதிரி சளி பிடிச்சா, மூக்கில் தண்ணியாக ஊற்றுற மாதிரி இருந்தால், மூக்கடைப்பு, வாய் புண், வாய் துர்நாற்றம், தொண்டை கரகரப்பு, நெஞ்சு கரிக்கிறது, செரிமானத்துக்கு, சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் அது ரொம்ப நல்லங்க. கார் ட்ரைவ் பண்ணுறோம், லாங்காக போகிறோம், தூக்கம் வர மாதிரி இருக்குது, வாயில் போட்டோம்னா தூக்கம் போயிடுங்க. அதுமாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து வாமிட்டிங் சென்ஸ் இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணும், மாதவிடாய்க்கு நல்லாயிருக்கும். அதுமாதிரி பஸ்ஸில் காரில் போகும்போது வாமிட்டிங் இருந்தால் அதுக்கு நல்லது. காரில் பஸ்ஸில் போகும்போது நமக்கு தூக்கம் வரும், நைட்டில் லாங் ட்ராவல் பண்ணுறோம் தூக்கம் வரும், அப்போ வாயில் போனால் தூக்கம் போகும். அதுமாதிரி பார்த்திங்கன்னா வாய்ப்புண், வயிற்று புண்ணை ஆற்றும். அதுமாதிரி முடி ரொம்ப கொட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் அது என்ன செய்யலைன்னா ஒரு தேங்காய் எண்ணெயை இளம் சூட்டில் குழப்பிட்டு, கையில் குழப்பிட்டு, தலையில் தடவி ஒரு மணி நேரம் ஊற வச்சு குளித்தோம்னா தலைமுடி கொட்டுறது கண்ட்ரோல் ஆகும். அதுமாதிரி இளநரை, பித்தை நரையெல்லாம் சரியாகுங்க. அதேமாதிரி நெல்லிக்காயிலே பற்பொடி, இந்த நெல்லிக்காய் பற்பொடி எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்கரை, பல் கூச்சம், பல்வலி, பல் ஆடுறது, ஈருவீக்கம், இரத்த கசிவு, இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதுமாதிரி வாய் துர்நாற்றம் இருக்காது. ஆக ஒவ்வொரு விவசாயிக்கும் நான் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன அப்படின்னா நம்முடைய பொருட்களை நாம் விளைவித்து நாமே அதை விற்பனை செய்ய வேண்டும், இடைத்தரகர்கள் இல்லாத விற்பனையை நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். என் பேர் மகாலட்சுமி, இயற்கை உழைத்தி மகாலட்சுமி. நான் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இயற்கை விவசாயம் கடந்த 17 வருஷமாக செஞ்சிகிட்டு இருக்கிறேன். 17 வருஷமாக நான் இயற்கை விவசாயம் செய்கிறதோடு இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க இயற்கை விவசாயத்தை சொல்லிக் கொடுக்குறேன். சொல்லிக் கொடுக்குறதும் இல்லாமல் இந்த விவசாயத்தில் இருக்க பெண் தொழில் முனைவர்களை உருவாக்குறேன், விவசாயிகளையே பெண் தொழில் முனைவர்களாக உருவாக்குறேன். 17 வருஷமாக இந்த இயற்கை விவசாயத்தில் இருக்கிறேன். என்னுடைய அமைப்பு பேர் மகாலட்சுமி இன்டர்நேஷனல் இயற்கை உழைத்திகள் அமைப்பு. இதன் மூலமாக இதுவரைக்கும் நான் கிட்டத்தட்ட 150 வகையான பாரம்பரிய வகை நெல்லை கண்டுபிடிச்சி அதை விவசாயிகளுக்கு பரவலாக்கம் பண்ணிகிட்ருக்கேன். விவசாயிகளுக்கு விதை நல்லா கொடுக்குறேன், நுகர்வோருக்கு அரிசியாக கொடுக்குறேன். மேலும் இதில் மதிப்பு கூட்டுதலாக பண்ணி தான் சேல்ஸ் பண்ணுறேன். எந்த வியாபாரிக்கும் நான் விற்கிறது கிடையாது, நானே விவசாயி, நானே வியாபாரி. ஊர் என் பேர் வேலு. நான் வந்து இயற்கையாக விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு ரத்தசாலி வச்சு 1 வருஷமாச்சு. அந்த பயிர் நம்ம முதல்ல நம்ம ஆளுங்க வீட்டு சாப்பிட்றதுக்கு கஷ்டப்பட்டாங்க. இப்போ சாப்பிட்டதுலேருந்து அதே பயிரை கண்டினியூ பண்ணி பயிர் வச்சுன்னு இருக்கிறோம். இப்போ வந்து 40-50 மூட்டை செரவு போட்டு வாழை செடி இதெல்லாம் நட்டுருக்குறோம். நமக்கு தெரிஞ்சது எதோ நெல் வகை, காலக்கா இதெல்லாம் போடணும்னு ஆசை. ஆனால் மருந்து போடாத பயிர் வைக்கிறது ரொம்ப ஆசையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் வல்லாமல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதை போக கொஞ்சம் சரி கட்டிக்கணும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஜனங்கள் கொஞ்சம் விருப்பப்பட்டு இந்த பொருளுங்களை கொஞ்சம் வாங்கி சாப்பிட்றது எனக்கு நல்லதாக தெரியுது. நீங்கள் கொஞ்சம் காசு கொஞ்சம் அதிகமாக விண்ணப்பம் ஆகுதுன்றது எனக்கு கவலை இல்லை. உங்கள் உடம்புக்கு நல்லது நான் பண்ண அதே அங்கே எங்கள் அப்பா அம்மா இருக்கும்போது நாங்கள் சின்ன வயசில் நல்லா சாப்பிட்டோம். இன்றைக்கி அதே மாதிரி அவங்க போயிட்டதுனால நம்ம அதை விடக்கூடாது. இன்றைக்கும் கைனியில் 50-60 மூட்டை செரவு கொண்டாந்து கொட்டி இன்றைக்கி பயிர் எதையும் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். என் பேர் செல்வகுமார், வெள்ளேரிமேடு கிராமம். இது வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டத்தில் இருக்குது. ஒரு ரொம்ப அரிய ரகமாக வந்து இருந்த ஒரு நெல் ரகமான பீமன் சம்பா, அதுக்கப்புறம் வந்து வாசனை சீரக சம்பா, இது மாதிரி ரகங்களை வந்து தொடர்ந்து 5 வருஷமாக பயிர் வச்சு தொடர்ந்து மக்களுக்கும் அதை வந்து அரிசியாக்கி மதிப்பு கூட்டி வந்து மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். நான் பசித்தர் மூலிகை மகேந்திரன் பேசுகிறேன். பசி வாழ்க, உணவு வளர்க. அனைவருக்கும் நமஸ்காரம். நான் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடுக்கு மாரணிக்கு சென்ற பகுதியில் திமிரி என்ற கிராமத்தில் என்னுடைய ஆசிரமம் இருக்குது, பசி உணவு படைப்பு ஆசிரமம். இங்கே என்ன நடக்குதுன்னா மண்குளியல் நடக்கிறது. பாருங்கள், இது மாதிரி மண்குளிகள் முழுக்க முழுக்க நம்மளுடைய ஆதியில் நம்மளுடைய முன்னோர்கள் மண்ணை தான் தேய்த்து குளித்தார்கள். இன்றைக்கும் காட்டுவாசிகள், மலவாழ் மக்கள்கள் மண்ணை தான் தேய்த்து குளிக்கிறார்கள். ஆதிகாலத்தில் குழந்தை பிறந்ததும் முதலில் மண் திலகம் இடுவார்கள், அதை மனித இனம் மறந்துவிட்டது என்று. அதை தான் உலக மக்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். எப்பொழுது நீங்கள் மண் திலகம் எடுக்கிறீர்களோ, நெத்தில் விடுறீங்களோ, அப்பொழுது ஆற்றல் வந்து பெருக்கும், உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும், உடலில் பலம் கிடைக்கும். மண் எப்படி இருக்கு நிலையாக இருக்கிறதோ அதுபோல் இந்த உடல் வந்து இருக்கு நிலையாக இருக்கும். அந்த மண் சத்தை கொடுங்கள். இப்போ குளியலில் பார்த்தீங்கன்னா 2 குளியல் வரும், புற்று மண் குளியல் ஒன்று வரும். இப்போ புற்றுமண் குளியல், புற்றுமண் குளியன்றாங்க. எவ்வளோ நாள் புற்றுமண் குளியலை குளிச்சிட்டிங்கோ இதுக்கு மேலே புற்றுமண் குளியல் வந்து வேண்டாம், புற்றுமண்ணை நிறுத்திடுவோம்.
எந்த நாட்டில் புற்று கரையான் புற்றுமண் இருக்கிறதோ அந்த நாடு வளமோடு இருக்கும். பூமியில் உள்ள கெட்ட வாயுகளை வெளியேற்றுவதற்காக படைப்பு என்பது கரையானை படைத்து பூமிக்குள் ஓட்டை போட்டு அந்த வாயுகளை வெளியேற்றி தண்ணியில் நச்சு இல்லாமல் அந்த நச்சை புல்லாக வெளியேற்றி தண்ணி நல்ல தண்ணியாக மாற்றுவதற்காக தான் அந்த கரையானை படைத்து அதுக்குள்ளே ஓட்டை போட்டு அந்த கேஸுகள் வெளியேற்றுகிறது. ஆனால் புற்றுமண் குழியில் புற்றுமண் குழியில் என்று கொண்டு வந்து இருக்கிற புத்தெல்லாம் இடித்துட்டார்கள். உள்ளுக்குள் கேஸ் பாமாய்விட்டது. விவசாயம் மகசூல் குறைந்து விட்டது. ஒரு நாட்டில் தேனியும் கரையானம் இருக்கின்றவர்களும் இவங்கள் வெறும் மண்புழுவை மட்டுமே பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கரையான் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, புரியுதுங்களா? மண் கரையான் என்பது பூமிக்குள்ளே இருக்கிற வாயுகளை வெளியேற்றுகிறது. அந்த பூமிக்குள்ளே இருக்கிற நீங்கள் நீரை குடிக்கும் பொழுது இந்த துளையை அடைந்து விட்டால், கரையான் புற்றுமண்ணை நீங்கள் அழித்து விட்டால், அந்த கேஸ் உள்ளே நின்று விட்டால், அது தண்ணியில் கலந்து விட்டால், அந்த தண்ணியை நீங்கள் குடித்தால் உங்களுடைய உடலில் கேஸ் தொல்லை வரதான் செல்லும், வரும், வாயு தொல்லை கண்டிப்பாக வரும். அதனால் அதை விட்டுவிடுவோம், இவ்வளோ நாள் பயன்படுத்தி விட்டோம். இந்த அறிவை உலக மக்களுக்கு போதிந்தான் வானமும் பூமியும் இந்த அறிவை கொடுத்துருக்கு, அதை தான் போதிக்கிறேன், புரியுதுங்களா? இதை புரிந்து கொள்ளுங்கள். அதனால் நம்ம என்ன குளித்தோம், ஆதி காலத்தில் என்ன குளித்தோம்னா புத்துமண் குழியெல்லாம் உலகம் முழுவதும் குளிக்கவில்லை. காட்டுவாசிகள்லாம் புற்றுமண் குழியெல்லாம் அந்த பகுதியில் அவங்க வாழும் பகுதியில் என்ன மண் ஏரியில் இருக்கோ அந்த ஏரியில் உள்ள மண்ணை தான் எடுத்து குளித்தார்கள். அதுபோல் இந்த ஏரியில் உள்ள மண்ணை தான் எடுத்து பதப்படுத்தி இது மாதிரி உலக மக்களுக்கு நான் கொடுத்து வருகிறேன். பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க புத்துமண் குளியல். என்னுடைய ஆசிரமத்துக்கு வந்தீங்க அப்படின்னா மண் குளியல் வந்து நான் வந்து கொடுக்குறேன். வந்து அந்த மண் குளியலை உடலுக்கு கொடுத்து அந்த மண்ணில் உள்ள சத்தை உங்களுடைய உடலுக்கு கொடுத்து உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் கொடுத்து உங்களுடைய பேரப்பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்து அவர்களை நலமோடு வாழ வைங்கள். இது வந்து என்னவென்றால் உடலில் உள்ள வெட்ட சூடை வெளியேற்றும். இது வந்து என்ன ரொம்ப முக்கியமானது, ஆணுனுடைய உடலில் வெட்ட சூடை வெளியேற்ற வேண்டும், பெண்ணினுடைய உடலில் வெட்ட சூடை வெளியேற்ற வேண்டும். சரஸ்வதி இயற்கை வழி வேளாண்மை, ராணிப்பேட்டை மாவட்டம், பிள்ளையார்குப்பம் கிராமம். நாங்கள் வந்து இப்போ 5 வருஷமாக வந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். கரும்பு பண்ணியிருக்கோம், கரும்பு 2 ஏக்கரா பண்ணியிருக்கோம். பாரம்பரிய நெல் கருப்பு கவனி பண்ணுறோம், ஆற்காடு கிச்சிலி சொர்ணமாசரி இந்த முறை பண்ணது. இது மாதிரி பாரம்பரிய அரிசியும் பண்ணுறோம், உளுந்து பச்சை பயிர், நாட்டு உளுந்து பச்சை பயிரும் பண்ணுறோம். இது நாட்டு சக்கரை வந்து நம்ம நிலத்தில் விளைஞ்ச கரும்புலேருந்து எடுத்து நாங்களே உற்பத்தி பண்ணுறோம், நாங்களே உற்பத்தி பண்ணி நாங்கள் இது விற்பனை கொண்டுட்டு வரோம். இதில் வந்து எந்த விதமான ஒரு எப்படி சொல்கிறதுனாக்கா நம்ம சுண்ணாம்பு மட்டும் தான் போட்டு எடுக்கிறோம். சுண்ணாம்பு போடாமல் நாட்டு சக்கரை பண்ண முடியாது, அது சுண்ணாம்பு மட்டும் கேல்சியம் தான். அதனால் சுண்ணாம்பு மட்டும் போட்டு எடுத்து நாட்டு சக்கரை வெள்ளமாக தமிழ்நாடு ஃபுல்லாகவே கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் எல்லாருக்குமே கேட்குறவங்களுக்கு நேரடியாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். நம்ம நேரடியாக வந்து பார்த்து நாட்டு சக்கரை தேவைனாலும் வெள்ளம் தேவைனாலும் நேரடியாக வந்து பதிப்பார்த்து எடுத்துக்கலாம். சுபாஷ் பிள்ளைக்கிற முறையில் பண்ணுறதுனால வந்து நாட்டு மாடு, அதாவது தற்சார்பு விவசாயத்தில் பண்ணுறோம். எந்த ஒரு இடுபொருளையும் வெளியிருந்து வாங்குறது கிடையாது. தற்சார்பு விவசாயம் போது நம்ம ஜீவாமிரதம், கனஜீவாமிரதம், பஞ்சகவியம் இதான் பயன்படுத்துகிறோம். அது மூடாக்கு அதிகமாக பயன்படுத்துகிறோம். பயிருக்கு தேவை இயற்கையாக இருந்தக்கும் போதும் பயிருக்கு அதிகமாக தேவைப்படுறது வந்து மூடாக்கு தான். மூடாக்கு மட்டும் ஒன்று இருந்தால் மட்டும்தான் நுண்ணுயிர் பெருக்கத்தை வந்து நல்லா பெருக்க முடியும். நுண்ணுயிர் பெருக்க உருவானால் மட்டும்தான் இயற்கை விவசாய தகுந்த ஒரு சூழலாக அந்த மண் மாறும். அதனால் வந்து மூடாக்கும் ப்ளஸ் நம்ம கனஜீவாமிரம் ஜீவாமிரதம் இது மாதிரி மாட்டு சாணத்தை சார்ந்த பொருளை நம்ம பயன்படுத்துகிறோம். காங்கை மாடு வச்சுருக்கோம், அதிலிருந்து தான் நம்ம தற்சார்பு விவசாயத்தை பண்ணிகிட்டு இருக்கோம். எந்த ஒரு பொருளையும் வெளியிருந்து வாங்குறதில்லை. நன்றிங்க ஐயா.